கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கருத்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கருத்தர் உள்ளூடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் ஸ்தூத்திரப்பலிகள் அப்படின்ட்டு ஆண்டவரை பல்வேறு நாமங்களை சொல்லி பல் ஆண்டவர் செய்த பல செயலை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது அப்படி துதித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் இது நிறைய போதல் கொடுக்குற போதனை ஆண்டவர் நம்ம துதிக்கணும் போற்றணும் புகழணும் மகிமைப்படுத்தணும் எல்லாம் செய்யணும் ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் அதை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னா என்னமோ அவர் ஒரு புகழ் விரும்பி நாம் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம் அதில் அவர் புலகாங்கிதம் அடைந்து பரவாயில்ல நம்மளை நல்லா போழ்கிறாங்க அதனால் எதாவது கொடுப்போம் இல்லைங்க ஆசீர்வாதத்தை இப்படி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை புகழ்வாங்க போற்றுவாங்க ப ஆண்டோடைய பல்வேறு செயல்களை சொல்லி சொல்லி மகிழ்வுப்படுத்துவாங்க அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது இன்றைக்கி மந்திரம் போல் நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க ஐநூறு சோத்திரப்பலி ஆயிரம் சோத்திர பலி சிலருடைய டிவியில் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் அதை சொல்லுவார் அதை கேட்டு இங்கே உட்காந்துருக்கிற மக்கள் இவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்க தப்பு கிடையாது நீங்கள் ஆண்டர் துதிங்க ஆனால் துதிப்பதற்கு ஒரு எதிர்பார்ப்பை வைக்காதிங்க ஆயிரம் சோத்திர பலி சொன்னால் வியாதி போகும் ஆயிரம் சோத்திர பலி சொன்னால் கடன் நீங்கும் ஆயிரம் சோத்திர பலி சொன்னால் பிசாசு ஓடுவோம் ஆயிரம் சோத்திரப்பள்ளி சொன்னால் தொழில் செழிக்கவும் இல்லைங்க சோத்திரப்பலி சொன்னால் ஒன்றும் உங்கள் தொழில் செழிக்காது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் ஆண்டுடைய சித்தத்தின்படியும் வாழ உங்களை கொடுக்க ஒரு செயல்படுதல் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும் உங்கள் சாட்சி உங்கள் சுபாவம் உங்களுடைய வாழ்க்கை முறை உங்கள் வார்த்தை உங்களுடைய நடத்தை உங்களுடைய உறவு இவைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவனுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழணும் அதில் வரும் ஆசீர்வாதம் அதை விட்டு புட்டு செய்கிற பாவத்தை ஒரு பக்கம் செஞ்சுட்டு போகிற பாதையிலேயே போய்கிட்டு வாழ்றதே தவறாக இது பண்ணிகிட்டு சூத்திர சூத்திரம் அலையிலேயே சொல்லிட்டு இருந்தா அது மந்திரம் சொல்கிறது பல மதங்கள் அது இருக்குது மந்திரம் சொன்னால் நூறு மந்திரம் இரநூறு மந்திரம் அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் நிறைய மந்திரம் சொல்கிறது இருக்குது அப்படி சொன்னால் இதையெல்லாம் பைபிள் போதிக்கவே இல்லை பைபிள் ஒரு வாழ்க்கை முறையை போதிக்கும் ஆண்டவரை துதிக்கிறது வித்தியாசம் ஒரு அனுபவம் ஏன்னா ஐ லவ் மை காட் ஆண்டவர் நான் விரும்புகிறேன் ஆண்டவர் என்னை ஆசிரியத்திருக்கிறார் நான் வர சூத்திரம் அலையிலேயே எல்லாம் சொல்கிறேன் ஆண்டுடைய பல்வேறு நாமங்களையும் மகிமைகளையும் செயல்பாடுகளையும் சொல்லி சொல்லி துதிக்கிறேன் அதுக்கு பின்னால் இவ்வளோ துதியை செஞ்சால் அவர் எதாவது தருவார் நமக்கு அப்படின்னு அது வேஸ்ட்டுங்க இல்லை ஆயிரம் ஸ்தோத்திரப்பள்ளிகளை நம்பாதீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க ஆண்டோடைய வசனத்தை நம்புங்க ஆண்டுடைய சித்தத்தை நம்புங்க ஆண்டுடைய நோக்கத்தை நம்புங்க ஆயிரம் ஸ்தோத்திரப்பள்ளிங்கிற மந்திர வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக வாழ்கிற ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே போங்க அங்கே நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு